ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஸோ ஆர்கிடெக்சரோட டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் என்னன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் லாஸ்ட் வீடியோ கிளிப்பிங்கில். ஸோ இன்னைக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா த ஃபஸ்ட் கான்செப்ட் இஸ் அல்லது ஃபஸ்ட் லேயர் வந்து டாட் நெட் லாங்குவேஜஸ். ஓகே, ஸோ டாட் நெட் லாங்குவேஜஸ் வந்து டாட் நெட் ஆர்கிடெக்சரில் டாப் லேயரில் இருக்குது. ஆஸ் ஐ டோல்ட் யூ ஆல்ரெடி, இந்த லாங்குவேஜஸை யூஸ் பண்ணி தான் நம்மளுக்கு தேவையான விண்டோஸ் ஃபார்ம்ஸ் ஆர் வெப் ஃபார்ம்ஸ் ஆர் டேட்டாபேஸ் அப்ளிகேஷன்ஸ்க்கு தேவையான விண்டோஸ் ஃபார்ம்ஸ் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த விண்டோஸ் ஃபார்ம்ஸ்ன்றது நம்ம வந்து எக்ஸ்எம்எல் வெப் சர்வீசஸ்ல கிரியேட் பண்ணலாம், ஆஸ் வெல் அஸ் வந்து டேட்டாபேஸ் அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ணலாம். அதாவது நமக்கு இதில் வந்து லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கிற லாங்குவேஜஸ் இல்லாமல் டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க் சப்போர்ட் பண்ணக்கூடிய எனி லாங்குவேஜஸ்ல யூ கேன் கிரியேட் யுவர் அப்ளிகேஷன்ஸ். ஓகே, ஸோ சிமிலர்லி ஒன்ஸ் அந்த மாதிரியான கோடிங் நம்ம கிரியேட் பண்ணி முடிக்கிறோம்னு சொல்லும்போது, கம்பைல் பண்ணதுக்கு அப்புறமா இன்டர்மீடியேட்ல வில் பி கெட்டிங் MSIL இல்லையா, மைக்ரோசாஃப்ட் இன்டர்மீடியேட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கோட் நமக்கு ஜென்ரேட் ஆகுன்றத நம்ம ஃபியூச்சர்ஸ்ல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். அது மாதிரி போர்ட்டபிள் எக்ஸிக்யூட்டபிள் அப்படின்றதும் நம்ம ஃபியூச்சர்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த MSIL ஆஸ் வெல் அஸ் த போர்ட்டபிள் எக்ஸிக்யூட்டபிள் வழியாக தான் நம்ம ஒரு சிஸ்டம்ல உருவாக்குன அந்த ஒரு அப்ளிகேஷன்ஸ் எனி சிஸ்டம் ஆர் எனி ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல நம்மளால ரன் பண்ண முடியுது. ஓகே, ஸோ ஹென்ஸ் இட் இஸ் கால்ட் அஸ் தி மேனேஜ்டு மாடியூல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா, ஸோ எனி ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல நம்மளால அதை ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் த ஆர்கிடெக்சர் டாட் நெட் லாங்குவேஜஸ். ஸோ செகண்ட் லேயர் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க் கிளாஸ் லைப்ரரி. ஸோ டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க் கிளாஸ் லைப்ரரியில் லாட் ஆஃப் ப்ரீ ரிட்டன் கோட்ஸ் வந்து நமக்கு நம்மளுடைய அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், வெப் ஃபார்ம்ஸு, விண்டோஸ் சர்வீசஸ், எக்ஸ்எம்எல் விண்டோஸ் சர்வீசஸ், இதுக்கெல்லாம் தேவைப்படுற சம் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் லைப்ரரிஸ் வந்து நம்மளுடைய ப்ரீடிஃபைன்டு கிளாஸ் லைப்ரரியில் ஸ்டோர் ஆகிருக்குது. அதுதான் இந்த செகண்ட் லேயர் ஆஃப் தி ஆர்கிடெக்சர். ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபியூச்சர்ஸில் நேம் ஸ்பேஸ்னு ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணோம். Namespace is equivalent to the concept of packages in Java அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பில்டின் ஏபிஐஸ், அதாவது ஏபிஐ அப்படின்றது வந்து அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். ஸோ இது வந்து நம்மளோட சிஸ்டம் அல்லது மைக்ரோசாஃப்ட் நேம் ஸ்பேசஸ்ல பில்டின்னா இருக்குது. நிறைய காமன் ஃபங்க்ஷன்ஸ் அதில் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிராஃபிக்கல், இப்போ ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறது, அல்லது வந்து ஒரு ஓவல் ஷேப் ட்ரா பண்ணுறது, அல்லது சம் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டிக்கு தேவையான கிளாஸஸ் ஆப்ஜெக்ட்ஸ், அந்த மாதிரி டேட்டாபேஸ் மேனிப்புலேஷன், ஒரு ரெக்கார்டை வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறதுக்கு தேவையான குவெரிஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த பில்டின் ஏபிஐஸில் அந்த மாதிரி நேம் ஸ்பேசஸில் ப்ரீ ரிட்டன் கோட்ஸில் வந்து நமக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இதை வந்து நமக்கு ரெண்டு விதமாக டிவைட் பண்ணுறாங்க இந்த டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க் கிளாஸ் லைப்ரரியை. பேஸ் கிளாஸ் லைப்ரரி, ஃப்ரேம் ஒர்க் கிளாஸ் லைப்ரரின்னு சொல்லிட்டு ரெண்டு போர்ஷன்ஸாக நமக்கு டிவைட் ஆகி இருக்குது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கிளிப்பில் பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இந்த கிளிப்பில் வந்து நம்ம டாட் நெட் லாங்குவேஜஸ் ஆஸ் வெல் அஸ் டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க் கிளாஸ் லைப்ரரினா என்னன்றதை மட்டும்தான் பார்த்துருக்கோம். இதனுடைய கிளாசிஃபிகேஷன்ஸ் பேஸ் கிளாஸ் லைப்ரரி ஆஸ் வெல் அஸ் ஃப்ரேம் ஒர்க் கிளாஸ் லைப்ரரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கிளிப்பில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.